வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மண்டே விளாக் தாங்க. மண்டே அன்னைக்கு வந்து நாங்க எங்களோட குலதெய்வத்துக்கு வந்து விரதம் இருப்போம். அதை என்ன பண்றோம், எப்படி விரதம் இருக்கோம், என்ன என்ன சமைக்கிறோம் அப்படின்றத வந்து நான் ஒரு சின்ன விளாக் மாதிரி உங்களுக்கு நான் காமிக்க போறேன். அதோட இடையில சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த சேனலை நீங்க வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நல்லா பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து மார்க்கெட் போகிறோம் காய் வாங்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி முக்கியம், அதனால் வந்து நாங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். கொஞ்சம் இன்னைக்கு விரதத்துக்கு தேவையான காய்கறிகள் வந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம். இன்னைக்கு காலையில் கம்மங்கூழ் செஞ்சோம்ல, அது வந்து இருந்தது. ஸோ அதை வந்து நானும் கவி அப்பா கவி எல்லாம் வந்து அதவே கரைச்சி குடிச்சிட்டோம் காலையிலே வந்துட்டு. ஸோ மதியம் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், நைட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு விரதம் விடுவோம். அப்புறம் பாருங்களேன், இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா கிடைக்கும். காய்கறி எல்லாம் வந்து அப்போ தான் கொண்டு வந்துட்டு வச்சுருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நிறையாலாம் எதுவும் வாங்கலை, அதாவது கத்திரிக்காய், சாம்பாருக்கு தேவையான சாம்பார்காய் எல்லாமே வாங்கிட்டேன். அப்புறம் முட்டைக்கோஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் அவரைக்காய், அப்புறம் முருங்கைக்காய் வந்து ஒரு சாம்பாருக்கு ஒரு முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் ஜாஸ்தி எதுவும் வாங்கலை. அப்புறம் சாமிக்கு வந்து பூ, அப்புறம் படையலுக்கு வந்து வாழை இலை, அப்படி இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க வீட்டில் வந்து காமிக்கிறேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் காய்கறிகள் வாங்கியிருக்கேன். வாழை இலை, முட்டைக்கோஸ், ஒரு பால் பாக்கெட்டு, முருங்கைக்காய், வாழைக்காய், அவரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த ஒரு முறுக்கு பாக்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு, அதனால் வந்து இது ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் வந்து நம்ம ஈவினிங் வந்து சமைக்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க, வாழைக்காய் பஜ்ஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது பிறகு வந்து அதில் தேவையான மசாலாஸ் வந்து போட்டிருக்கேன். கடலை மாவு, காரத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கலருக்கு வந்து உங்களுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுருக்கலாம், இல்லாட்டி வந்து கலர் பவுட்ரு இருந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியாக இல்லாமல் ஒரு நார்மல் பதத்துக்கு வர மாதிரி வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி பஜ்ஜி வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலுக்காக வந்து முட்டைக்கோஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சைடு வந்து முட்டைக்கோஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு இதில் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், ஊற வச்சுருக்கிறேன். அப்படியே சைட் பை சைடு வந்து பாயாசத்துக்கு வந்து பால் வச்சாச்சு, முட்டைக்கோஸையும் வந்து கட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு முட்டைக்கோஸ் கூட ஒரு கேரட், ஒரு ரெண்டு பீன்ஸ் போட்டோன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதையும் நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து சாம்பாருக்கு வந்து இன்னொரு அடுப்பில் ஏற்றியாச்சு. குக்கரில் வந்து துவரம்பருப்பு வேக வச்சுருக்கிறேன். ஒரு இதில் சாம்பாருக்கு துவரம்பருப்பு, இந்த சைடு வந்து முட்டைக்கோஸ், இந்த சைடு வந்து வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம பஜ்ஜி போட்டோம்ல, அந்த எண்ணெயிலே வந்து அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்து நம்ம வச்சிடலாம். அப்பளத்தை பொறிச்சிட்டு நான் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன் பழுத்து போகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து அவரைக்காக வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து பாசிப்பருப்பு அவரைக்காய் போட்டு அதை தனியாக வேக வச்சு எடுத்துடலாம். அவரைக்காய் தண்ணி மட்டும் எப்போயுமே வடிக்கணும், ஏன்னா லேட்டே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும், அதனால தான் நான் தண்ணி நிறையா வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சைடு வந்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன், அது வேகட்டும். இது பார்த்திங்கன்னா வந்து நான் சாம்பாருக்காக கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் வந்து கேரட்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போயுமே விரதத்துக்கு ஒரு கத்திரிக்காயாவது போடணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நான் குக்கரில் நம்ம துவரம்பருப்பு வேக வச்சோம்ல, அதே குக்கரை எடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு, நம்ம வந்து சாம்பாருக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காயை எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்க விட்டுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து என்னென்னா புளித்தண்ணியும் சாம்பார் பொடி, அப்புறம் தக்காளி வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்காக, அதையும் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உப்பு போட்டு காய் வந்து வெந்துட்டுருக்கட்டும், இதை சைடில் வச்சிடலாம். அப்புறம் இது என்ன அப்படின்னா வந்து நம்ம துவரம்பருப்பு சாம்பாருக்கு வேக வச்சோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரசத்துக்காக. அதில் கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சிடலாம். இந்த புளி வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து தான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னன்னா சாம்பார் காய் வெந்துருச்சு, அதை எடுத்து வந்து அந்த பருப்பு துவரம் பருப்பில் வந்து நம்ம போட்டுற போகிறோம். போட்டு சாம்பார் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்.
அவ்வளோதான் சாம்பாரோட வேலை முடிஞ்சுது. கடுகு உளுந்து போட்டு தாளித்து வந்து இறக்கிட்டோம். அவ்வளோதான் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால் வாஸ் வந்து வேலை முடிஞ்சுது. அப்புறம் சைடில் பாயாசம் வெந்துட்டுருக்கு, அதுக்கு வந்து நம்ம வந்து நெய் கிஸ்மஸ் முந்திரி போட்டு நம்ம தாளித்து போட்டுடலாம். நெய் ஊற்றிருக்கிறேன். அப்புறம் வந்து கருப்பு திராட்சை எடுத்துருக்கிறேன், அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் வந்து முந்திரி போட்டு அதை வந்து நம்ம எடுத்து அந்த பாயாசம் கொதிச்சிட்ருக்குல்ல, ஸோ அதில் போட்டுடலாம். பாருங்கள் பாயாசத்துக்கு சேமியாக வெந்துருச்சு, நான் அதில் போட்டுடுறேன். அப்புறம் இது வந்து நாட்டு சர்க்கரை, எப்பயுமே வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள், ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ வந்து நாட்டு சர்க்கரை போட்டுட்டு பாயாசத்தை ரெடி பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது என்னென்னா தேங்காவும் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது எதுக்கு நான் வந்து நம்ம காய் வேக வச்சுருக்கோம்ல அதுக்கெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு, தேங்காய் பூ போட்டு தாளிப்போம். இப்போ இதை போட்டு தாளிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன், கடுகு உளுந்து வெங்காயம் போட்டிருக்கேன். நான் முட்டைக்கோஸ் தாளிக்க போகிறதுனால முட்டைக்கோஸ் கொஞ்சம் சோம்பு போட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். யாரெல்லாம் வந்து முட்டைக்கோஸுக்கு சோம்பு போடுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அந்த முட்டைக்கோஸை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின உடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் நிலக்கடலையும் அந்த பவுடரை வந்து இதில் நம்ம போட்டுக்க போகிறோம். சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காய் சாப்பிடாத குழந்தையும் கூட நல்லா சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸ் தாளித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே கடாய் எடுத்திருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து அவரைக்காய் போட்டுக்க போகிறோம். அவரைக்காவுக்கும் சேம் இதே மாதிரி அந்த நிலக்கடலை பொடியை போட்டு நம்ம நல்லா வதக்கி இறக்கிக்க போகிறோம். அவ்வளோதான். என்ன பண்ண போகிறேன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு இதை வேறு எதுவுமே இதில் நான் போடலை. உப்புத்தூளும் அப்புறம் வந்து மிளகாய் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல நிலக்கடலை பவுடர், அதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி சுருளை வதக்கி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு வந்து அரைச்சிக்கலாம். மிளகு, சீரகம், அப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் வெள்ளைப்பூ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து நம்ம அந்த புளி தண்ணி கூட, தக்காளி புளி தண்ணி கூட இதை போட்டு சேர்த்து எடுத்து ரெடி பண்ணிடலாம். ரசத்துக்கும் ரெடி பண்ணிடலாம். ரசத்துக்கு அப்புறம் தாளிச்சு ஊற்றி வேலை முடிச்சிடலாம். அவ்வளோதான், ரசம் முறை கட்டினுக்குறேன், நம்ம இறக்கிடுவோம். பாருங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சாதம், பாயசம், சாம்பார், அப்புறம் ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு, அப்புறம் அப்பளம், வடை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு விரதம் விட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இலையில் எல்லாத்தையும் பரிமாறியாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு, நம்ம விரதம் விடலாம். இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.